அனைவருக்கும் வணக்கம். சீனா திபெத் ஆக்கிரமிச்சதுல இருந்தே இந்தியாவுடைய லடாக் பிராந்தியமும் தனக்கு தான் சொந்தம் அப்படின்னு 1950களில் சொல்ல ஆரம்பிச்சது இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்குது நண்பர்களே. அதே போல அருணாச்சல் பிரதேசம் தனக்கு சொந்தமான பிராந்தியம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்குது. அருணாச்சல் பிரதேசம் எங்களுதுன்னு சொந்தம் கொண்டாடி வருகிற அதே வேளையில லடாக் வந்து எங்களுக்கு சொந்தம்னு அது சொல்றதில்ல, ஆனா முழு லடாக்கின் மீதும் தனக்கு உரிமை இருக்குது, இது திபெத்துடைய பழைய பகுதிகள் அப்படின்னு சீனா சொல்லி வருது. ஆனால் அந்த கூற்றுக்களை எல்லாம் இந்தியா கடுமையாக எதிர்த்து வருது. இன்னும் சொல்லப்போனா வருகிற காலங்களில் சீனா இந்தியாவுடைய லடாக் பிராந்தியம் முழுவதையும் பிடிப்பதற்கு முயற்சியை மேற்கொள்ளும் அப்படிங்கிறத இந்தியா தீவிரமாக நம்புது. அதனால தான் சீனாவுடைய எதிர்கால திட்டத்தை தவிடுபொடியாக்கும் விதத்தில் இந்தியா ஒரு புதிய திட்டம் ஒன்ன வகுத்திருக்கிறாங்க. ஜொராவர் பிளான் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கிற இந்த திட்டம் மிக மிக ஒரு நூதனமான திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிறப்பான திட்டத்துடைய சாராம்சத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே, வாங்க. இரண்டாயிரத்தி 2020 எல்லையில சீனா இந்தியாவுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்ச போதே வல்லுநர்கள் பலரும் ஒரு கடுமையான எச்சரிக்கை ஒண்ண இந்தியாவுக்கு சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தை அதாவது இந்த சமயத்துல கொரோனா பிரச்சனையால இந்தியாவிலையும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, உலகம் முழுவதும் கொரோனாவை பற்றி சிந்தித்துட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் இந்தியா மட்டுமில்ல உலகத்தின் பல நாடுகளுடைய ஒரு வீக் மொமெண்டாக ஒரு பலவீனமான ஒரு தருணமாக இருந்த அந்த காலகட்டத்தில் அந்த பலவீனத்தை பயன்படுத்தி இந்தியாவுடைய லடாக் பிராந்தியம் முழுவதையும் கைப்பற்றுவதற்கு தான் சீனா முயற்சிக்குதே அப்படின்னு ஒரு சில வல்லுநர்கள் சொன்னாங்க. பெரும்பாலான வல்லுநர்கள் சச்ச அப்படியெல்லாம் கிடையாது, இந்த காலத்துல போய் சீனா இந்தியாவை வந்து ஆக்கிரமிக்க முடியுமா, இதென்ன நேருஜி காலமா அப்படின்லாம் பலரும் அதற்கு எதிர்விவாதமும் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்திய அரசாங்கம் எந்த விதமான ரிஸ்கையும் நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்னு ஆரம்பத்திலிருந்தே தெளிவாக இருந்தாங்க. அதனாலதான் சீன படைகளை ஒரு இன்ச் கூட நம்ம இடத்துக்குள்ள வர முடியாத அளவுக்கு தடுத்து நிறுத்தி இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய பூமியை காத்து வர்றாங்க நம்முடைய படைகள். அந்த காலகட்டத்தில் தான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த அரசாங்கம் ஒரு தீர்க்கமான எதிர்கால திட்டம் ஒன்றை வகுக்க சொல்லி இந்திய ராணுவத்திடம் பணித்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, எப்படி இருந்தாலும் எதிர்காலத்தில் லடாக் பிராந்தியத்தையும் அருணாச்சல் பிரதேஷ் பிராந்தியத்தையும் பிடித்து கொள்வதற்காக ஆக்கிரமிப்பதற்காக சீனா கண்டிப்பாக இந்தியாவின் மீது போர் தொடுக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது நாளைக்கு நடக்கலாம், 4 வருடங்களுக்கு பிறகு நடக்கலாம், 40 வருடங்களுக்கு பிறகு கூட நடக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சீனா லடாக் பிராந்தியத்தையும் அருணாச்சல் பிரதேஷ் பிராந்தியத்தையும் ஆக்கிரமிப்பதற்கு முயற்சி மேற்கொள்ளும், அது ஒரு போராக உருவெடுக்கும் அப்படிங்கிறத இந்திய அரசாங்கம் தீர்க்கமாக நம்புறாங்க. அதனால அப்படிப்பட்ட ஒரு சூழலை எதிர்கால போரை எதிர்கொள்ளும் விதமாக இந்திய ராணுவத்தையும் இந்தியாவுடைய விமானப்படை மற்றும் கடற்படையை அதிநவீனப்படுத்த வேணும் அப்படிங்கறதான் நம்முடைய முதல் டார்கெட்டாக இருந்தது. அதே சமயத்தில் இந்தியாவுடைய லடாக் பிராந்தியமாகட்டும் அதே மாதிரி இங்க அருணாச்சல் பிரதேசம் ஆகட்டும் ரெண்டுமே ஹை ஆல்டிடியூட் பகுதிகளாக இருக்குது. கடல் மட்டத்திலிருந்து மிக உயர்ந்த நிலையில அமைந்திருக்கிற பிராந்தியங்கள் இவை. அந்த பிராந்தியத்தில் போரிடக்கூடிய தன்னுடைய வல்லுமையை இந்திய படைகள் மெருகேற்றிக் கொள்ள வேணும், அதிநவீனப்படுத்திக் கொள்ள வேணும் அப்படிங்கிறதுக்காக சீனாவை என்ன ஆனாலும் சரி இந்த பிராந்தியத்துக்குள்ள உள்ளவே விட்டுறக்கூடாது, ஒரு இன்ச் கூட விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பிரத்யேகமாக இந்திய ராணுவம் உருவாக்கி இருக்கிற திட்டம் தான் ஜொராவர் பிளான் அப்படின்னு அழைக்கப்படுது. சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா இதனுடைய ஃபர்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னாக்க, இந்த ஹை ஆல்டிடியூட் ரீஜன்ஸ்ல நாம பயன்படுத்துகிற ராணுவ தளவாடங்கள் இருக்குது இல்லையா, அது எல்லாமே இந்த மாதிரியான ஹை ஆல்டிடியூட் ரீஜன்ஸுக்குன்னு பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட தளவாடங்களாக இருக்க வேணும் அப்படிங்கிறது. அதுல குறிப்பாக டேங்க்
டேங்குகள் இருக்குது இல்லையா, அந்த டேங்குகளை அந்த பிராந்தியத்துக்குனே நாம் ஸ்பெஷலாக வடிவமைத்து உருவாக்க வேணும். அந்த பிராந்தியத்தோடு இல்லாமல் அதில் அதிநவீன தொழில்நுட்பங்கள்லாம் கொண்டிருக்க வேணும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தில் ஒரு அங்கமாக அதை கொண்டு வராங்க. ஏற்கனவே இந்தியாவிடம் T-72 அர்ஜுன் உள்ளிட்ட பல விதமான டேங்குகள் இருக்குது. அந்த டேங்குகளை தான் நாம் 2020 சீனாவை எதிர்கொள்வதற்காக நாம் அங்கே பயன்படுத்தி இருக்கிறோம். அந்த டேங்குகள் எல்லாமே ஹெவி டேங்க்ஸ், அதாவது எடை அதிகம் உள்ள கனமான டேங்குகள் அப்படிங்கிறத நாம் இங்கே குறிப்பிட வேணும். அந்த பனிப்பொழிவு கொண்ட மலை பிராந்தியத்தில் பயன்படுத்துவதற்கு இந்தியா வந்து பிரத்யேகமான லைட் டேங்குகளை, நவீனமயமான அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட லைட் டேங்குகளை உருவாக்குவதற்காக ஒரு திட்டம் ஒன்ன வகுத்திருக்கிறாங்க. நம்மிடம் இப்பொழுது இருக்கிற T-90, T-72 ரக பீரங்கி வாகனங்கள் டேங்குகள் எல்லாமே 40 முதல் 50 டன் எடை கொண்டவையாக இருக்குது. சில பீரங்கி வாகனங்களை இந்திய ராணுவம் கைலாஷ் மலை பகுதிக்கும் கொண்டு சென்றிருக்குது. இந்த பீரங்கி வாகனங்கள் குறிப்பாக சமவெளி பகுதிகள் மற்றும் பாலைவன பகுதிகளில் போர் நடவடிக்கைகளுக்காக தயாரிக்கப்பட்டவை. உயரமான மலை பகுதிகளில் இந்த பீரங்கி வாகனங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு தான் பயன்படுத்த முடியும். அதனுடைய திறன் அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்குது. இதனால இந்திய தயாரிப்பான இலகு ரக ஜொராவார் பீரங்கிகளை AVF-ILT அப்படிங்கிற வகையைச் சேர்ந்த வாகனங்களை சீன மலைப்பகுதிகளில் பயன்படுத்த இராணுவம் முடிவு செய்திருக்குது. இந்த ரக பீரங்கி வாகனம் 25 டன்னுக்கும் குறைவானது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த லைட் வெயிட் ஜொராவார் டேங்குகளுடைய தாக்கும் திறனும் அந்த ஏற்கனவே நம்மகிட்ட இருக்குது இல்லையா T-90, T-72 அந்த டேங்குகளை விட அதிகமானது அப்படிங்கிறதையும் குறிப்பிட வேணும். அதிக திறன் கொண்ட லைட் வெயிட் டேங்குகள் இவை. முதல் கட்டமாக 350 ஜொராவார் டேங்குகளுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க இந்திய ராணுவம். இவை மலை பிராந்தியங்களில் பயன்படுத்துவதற்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் அப்படிங்கிறதோட இல்லாமல் இந்த டேங்குகளை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு நாம் இந்த கார் உயரமான மலைப்பகுதி மற்றும் ஆழமான பகுதிகளில் கண்காணிப்பு மற்றும் எதிரிகளுடைய இலக்குகளை தாக்குகிற பணியில் ட்ரோன்களை பயன்படுத்தவும் இந்திய ராணுவம் முடிவு செய்திருக்குது. 2, இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் கிட்ட இருந்து இந்த ஸ்வாம் ட்ரோன்களை கொள்முதல் செய்யப்பட இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை நண்பர்களே, இந்த பிராந்தியத்தை குறிப்பாக லடாக் மற்றும் அருணாச்சல் பிரதேஷ் பிராந்தியத்தை பாதுகாப்பதற்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட அமெரிக்காவுடைய ஆயுதங்களை தாங்கி சென்று தாக்கக்கூடிய அதிநவீன வகை ட்ரோன்களையும் இந்தியா வாங்கவிருக்குது. கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு மேல அந்த ட்ரோன்களை வாங்குவதற்கு இந்திய ராணுவம் ஒதுக்கீடு செய்திருக்குது. இதோட நிற்காம இந்த டேங்குகள் இருக்குது இல்லையா, அந்த லைட் வெயிட் ஜொராவர் டேங்குகள், அந்த டேங்குகளை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தையும் புகுத்துவதற்கும் இந்தியா திட்டமிட்டிருக்குது. அதற்கேற்றாறு போலதான் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையும் புகுத்தி இந்த ஜொராவர் டேங்குகளை தயாரிக்கவிருக்கிறாங்க நண்பர்களே. இந்த ஜொராவர் பிளான் அப்படிங்கிறது லடாக் பிராந்தியத்தை முழுமையாக நாம சீனாவிடம் வந்து காப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு பிரத்யேகமான பிளான் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்க வேணும். இந்த பிளானுடைய சில சாராம்சங்கள் மட்டும்தான் இப்போ வெளியில் வந்திருக்குது நண்பர்களே. எதிர்வரும் காலங்களில் இந்த ஜொராவர் பிளான் பற்றிய மற்ற அம்சங்கள் வெளிவரும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.